அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அக்வைர்ட் இம்யூனிட்டி, அதனுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு முன்னுரை. வழக்கமாக வந்து இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இம்யூனாலஜி அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், நோய் தடை காப்பியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது இம்யூனிட்டி அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நோய் தடைக்காப்பு அப்படிங்கிறதும் இம்யூனிட்டி தான். ரெண்டுமே ஒன்று தான், நோய் தடைக்காப்பு அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி, ரெண்டு வார்த்தையும் ஒன்று தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இம்யூனாலஜியில் இம்யூனிட்டி பற்றி இந்த ரெண்டு டைட்டில் நம்ம படித்தோம். என்னென்னலாம் படித்தோம் அப்படின்னா இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்வர்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, ரைட்டா. அது வந்து இயல்பு நோய் தடைக்காப்பு அப்படிம்பாங்க, தட் இஸ் இன்னேட் இம்யூனிட்டி. இந்த இன்னேட் இம்யூனிட்டிக்கு அப்புறம் நம்ம பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வி ஆர் ப்ரொவைடிங் மெனி வேக்சினேஷன் தென் இம்யூனைசேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை, இத்தனை வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டு பண்ணுறது. ஒவ்வொரு நோய்க்கும் எதிராக ஒவ்வொரு வேக்சின் நம்மக்கிட்ட இருக்குது, ரைட்டா. அது போக அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறம், அந்த குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிசீஸ் அந்த குழந்தைக்கு வரும், வந்ததுக்கப்புறம் அந்த டிசீஸ் அகெயின் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ சிக்கன் பாக்ஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னாக்கா ரெண்டாவது தடவை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், ஏன்னா முதல் தடவை வரும்பொழுதே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ்க்கு எதிராக சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவோம், சரியா. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணினது தான் பெறப்பட்ட இம்யூன் சிஸ்டம், சரியா, பெறப்பட்ட நோய் தடை காப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் வழியாக நாம் வந்து வெளியிலிருந்து நோய் தடை காப்பை பெற்றுக்கொள்கிறோம், சரியா. அப்போ இன்னேட் இம்யூனிட்டி அக்வர்டு இம்யூனிட்டின்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த அக்வர்டு இம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில பண்புகள் பற்றி மட்டும் நாம் பேசிட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அக்வர்டு ஆஃப்டர் பர்த், இதை தான் நான் சொன்னேன். இப்போது பிறந்ததுக்கப்புறம் நாம் என்விரான்மெண்ட்டில் இருந்தோ அல்லது நமக்கு ஏதாவது டிசீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியோ நாம் வந்து அதை பெற்றுக்கொள்வோம். எதை, நோய் தடை காப்பு, சரியா, இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பிறந்ததுக்கப்புறம் பெற்றுக்கொள்வோம், ரைட்டுங்களா. இப்போ வந்து ஒரு டிரைவிங் கற்றுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு வந்து கோர் என்னது, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதுதான் கிளச்சு, இதுதான் ஆக்சிலேட்டரு, இதுதான் பிரேக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் லைட்டாக சொல்லி கொடுத்துட்டு விட்டுருவாங்க, சரியா. ஸோ அது வந்து இன்னேட் இம்யூனிட்டி. இப்போ நீங்கள் சொந்தமாக கார் எடுத்து ரோடுக்கு வரீங்க, ரைட்டா, செல்ஃப் டிரைவிங், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, பக்கத்தில் டிரைவிங் தெரிஞ்சு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் சில விஷயங்கள் கற்றுப்பீங்க. சில விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ரோடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கற்றுப்பீங்க. ஒரு 20% மட்டும்தான் நீங்கள் டிரைவிங் கிளாஸில் வந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. எப்போ நீங்கள் சொந்தமாக கார் எடுத்து நீங்கள் டிரைவிங் சீட்டில் உட்காந்து தனியாக டிரைவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் 80% ஆஃப் த டிரைவிங் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நாம் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் என்னென்ன பாக்டீரியாலாம் இருக்கோ எல்லா பாக்டீரியாவும் நம்மளை நோக்கி வரும். அது டிசீஸ் காசிங் பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், பிளாஸ்மோடியமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நான் லிவிங் திங் ஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளை தாக்கும்போது நாம் அந்த இடத்துல நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணோம், சரியா. ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அந்த ப்ராக்டிஸை ஞாபகம் வச்சுக்கிடும், ரைட்டா. அதே மாதிரியான ஒரு பாக்டீரியா, அதே மாதிரியான ஒரு வைரஸ் வந்து எகெயின் நம்ம உடம்புக்குள்ளே வரும்பொழுது அந்த இடத்துல அது நல்லா ஞாபகம் வச்சு முத முதல்ல வந்தால் தெரியுமா, சிக்கன் பாக்ஸ். இப்போ சிக்கன் பாக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க வைரஸு, அந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ் வரும்போது முத முதல்ல நம்ம சண்டை போட்டிருக்கோம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து சண்டை போட்டிருப்போம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி சண்டை போட்டோம், என்ன மாதிரியான இன்டர்ஃபரான், என்ன மாதிரியான ஆன்டிபாடிஸை வந்து நாம் உற்பத்தி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் ஞாபகம் வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் மெமரி செல்ஸ் அப்படிம்பாங்க. இதை தான் இம்யூனாலஜிக்கல் மெமரி அப்படிங்கிறாங்க, ரைட்டா. அக்வர்டு இம்யூனிட்டியில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இம்யூனாலஜிக்கல் மெமரி. எந்த பாக்டீரியாவுக்கு எகென்ஸ்டாக எப்படி சண்டை போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஞாபகம் வச்சுக்கிடும். அகெயின் அதே மாதிரியான ஒரு பாக்டீரியா உள்ளே வரும் பொழுது அதுக்கு எகென்ஸ்டாக பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சண்டை போட்டிருந்தாலும் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு கரெக்டாக தாக்கும்,
இதுதான் இம்யூனாலஜிக்கல் மெமரி. இதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து வேக்சின் தடுப்பூசியெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். நாம் வந்து பிறந்த உடனே வந்து ஒரு 10 மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக நாம் வந்து இம்யூனைசேஷன் பண்ணி வச்சுருந்துருப்போம். அந்த குழந்தைய நமக்குமே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ எதுக்கெல்லாம் எகென்ஸ்டாக டியூபர்க்ளோசிஸு, அப்புறம் சிக்கன் பாக்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. சரியா, அப்படி கொடுத்த ப்ராக்டிஸ் தான் வந்து லைஃப் லாங்காக நம்மளை அந்த நோய்களில் இருந்து பாதுகாக்குது. சரியா, ஸோ அதெல்லாம் வந்து வேக்சினேஷன் அந்த மாதிரியான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இம்யூனைசேஷனுக்கு தனியாக நம்ம வீடியோ போடலாம். ரைட்டா, இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இம்யூனாலஜிக்கல் மெமரி அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான ஒரு சிறப்பு தன்மை. ரைட்டா, இட் இஸ் மெமரைசிங் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் டன் அகேன்ஸ்ட் த பேக்டீரியா ஆர் எனி ஆஃப் த பேத்தோஜன்ஸ் இன் அவர் பாடி ஒன்ஸ். சரியா, ஒரு தடவை வந்துடுச்சு அப்படின்னாக்கா அகெயின் வந்து திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதே மெக்கானிசத்தை பயன்படுத்தி அது வேலை செஞ்சிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைவர்சிட்டி. இப்போ வந்து இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொத்தாம் பொதுவாக எல்லா இடத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுக்கும். ரைட்டா, இப்போ ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி, தட் இஸ் அனாட்டமிக்கல் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அனாட்டமிக்கல் பேரியர் என்ன பண்ணுது, ஆக்சுவலாக எல்லா பாக்டீரியாவுக்கும் எல்லா வைரஸுக்கும் அகேன்ஸ்டாக ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் வந்து அது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் வந்து இந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அக்வர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது எந்த கைண்ட் ஆஃப் பேக்டீரியா வந்ததுனாலும் எந்த கைண்ட் ஆஃப் பேத்தோஜன் வந்தது அப்படின்னாலும் ஒவ்வொரு பேத்தோஜனுக்கும் தனித்தனியாக வந்து நோய் எதிர்ப்பு பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிற அளவுக்கு வந்து அது ரெடியாகிடுது. அதனால தான் டைவர்சிட்டி அப்படின்னு பேர் வச்சாங்க. ரைட்டா, டைவர்சிட்டினா என்னென்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். டைவர்சிட்டினா பல்வகைத்தன்மை. எதனுடைய பல்வகைத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய பேத்தோஜன் இருக்கு இல்லையா, நோய் கிருமி, அதனுடைய அது நோய் ஊக்கி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. நோய் ஊக்கியம், சரியா, நோயை ஊக்குவிக்கக்கூடியது அதுதான் பேத்தோஜன், அதுதான் நோய் ஊக்கி அப்படின்றாங்க. அப்போது அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ், சரியா, வெரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வெரைட்டி தான் பயோடைவர்சிட்டி, பல்வகைத்தன்மை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்டீரியா ஆர் பேத்தோஜன்ஸ் ஆர் கம்மிங். அதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸை வந்து நம்மளுடைய அக்வர்ட் இம்யூனிட்டி வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அதுதான் உண்மையும் கூட. நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் ரெக்கக்னேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெளியிலேருந்து ஒரு பாக்டீரியா உள்ளே வருது அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியாவில் செல் எது, நம்ம செல் எது அப்படிங்கிறத நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். சரியா, ரெக்கக்னைஸ் பண்ணும். ரைட்டா, அதை வந்து கரெக்டாக வெளியிலேருந்து வரக்கூடிய செல்ஸை மட்டும் காலி பண்ணி அனுப்புறது, அதுக்கு எகென்ஸ்டாக மட்டும் ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிற ஒரு வேலையை நம்ம உடம்பு எளிதில் செய்வதற்கு இந்த பண்பு தேவை. இந்த பண்பு அக்வர்ட் இம்யூனிட்டியில் இருக்கிறது. நமக்கு வந்து இன்னேட் இம்யூனிட்டி பொறுத்தவரையில் அது பொத்தாம் பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். சரிங்களா, இப்போ வந்து லைசோசைம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைசோசைம் அப்படிங்கிறது வந்து இருக்குது, பட் எந்த பாக்டீரியா உள்ளே வந்தாலும் எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக அது ட்ரை பண்ணி பார்க்கும். சரியா, சில பாக்டீரியா வந்து இட் மே வின் த லைசோசைம். ரைட்டா, டியர்ஸில் இருக்கும், சலைவால் இருக்கும்ல நம்ம சொன்னோம்ல, அது வந்து என்ன பண்ணோம்னா பாக்டீரியா இன்வேட் ஆகும் பொழுது அந்த இடத்துல பாக்டீரியா மே வின் த லைசோசைம்ஸ். ரைட்டா, சில இடங்களில் தான் அந்த லைசோசைம் வேலை செய்யுது. ஆனால் லைசோசைமினுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து எல்லா ஆர்கானிசத்துக்கும் சேமாக தான் வந்து நம்ம வச்சிட்ருக்குறோம். இது லைசோசைம் அப்படிங்கிற ஒரு இன்னேட் இம்யூனிட்டியினுடைய எக்ஸாம்பிள். அதே போல் நிறைய இன்னேட் இம்யூனிட்டிக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எல்லா பேத்தோஜன்ஸுக்கும் பொத்தாம் பொதுவாக தான் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனியாக, ஒவ்வொரு பேத்தோஜனுக்கும் தனித்தனியாக வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதில் காணப்படுகிறது. அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, வெளியிலேருந்து வந்த செல் எது, நம்ம செல் எது அப்படிங்கிறது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நாம் சரியாக வெளியிலேருந்து வந்த பொருளுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா, இந்த இடத்துல சிக்கல் வருமா சார், சில டிசீஸில் வந்து பார்த்திங்கன்னா வி கெனாட் ரெக்கக்னைஸ் தட் வெதர் செல்ஃப் ஆர் நான் செல்ஃப் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஆர் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், இப்போ கேன்சர் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வி கெனாட் ஐடென்டிஃபை, வி கெனாட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆர் செல்ஸ் அண்ட் த கேன்சர் செல்ஸ். லைக்வைஸ் வைரஸ் செல்ஸ் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னாக்கா த வைரஸ் அதனுடைய இன்ஃபெக்ஷன் மோட் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ரைட்டா, நம்ம செல்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ காம்ப்ளிகேஷனை மாற்றி ஜஸ்ட் தே ஆர் ஆக்குப்பையிங், அதாவது என்ன சொல்கிறது, என்கேப்சரிங் அப்படிம்பாங்க. சரியா, கேப்சரிங் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அந்த விஷயத்தை பண்ணிவிடும், நம்ம செல்லை வந்து ஆட்கொண்டு விட்டு அதனுடைய வேலையை செய்ய வைத்து விடுகிறது. இப்போது அவர் இம்யூன் சிஸ்டம் கெனாட் ரெக்கக்னைஸ் ஆர் செல்ஸ் அண்ட் அதர் செல்ஸ்.
சரிங்களா. இப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க இம்யூன் சிஸ்டம் அந்த இடத்துல டவுன் ஆகும் ரைட்டா. அதனால தான் வைரல் டிசீஸ்க்கு எதிராகவோ அல்லது கேன்சருக்கு எதிராகவோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் ரீசன் ரைட்டா. அவர் இம்யூன் சிஸ்டம் கெனாட் ரெக்கக்னைஸ் ஆர் செல்ஸ் அண்ட் த பேத்தோஜெனிக் செல்ஸ் ரைட்டா. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாலு ஃபீச்சர்ஸ் சாரி அஞ்சு ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சா நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.